குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எதை நினைக்கிறாயோ அதாகவே நீ ஆவாய் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதனுடைய ஆழமான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அது சில பேர் என்ன, இதுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு எப்படி புரியும்? அப்போ நம்ம எதை பற்றி நினச்சிட்ருக்கோமோ நம்ம அதாகவே மாறிடுவோம் போல் அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியுது, தெரியுது, சரி. ஆனால் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ரகசியங்களும் பொக்கிஷங்களும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, யாரும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. எதனால் வந்து எதை நினைக்கிறாயோ அதாகவே ஆவாய் சொல்கிறாங்கன்னா, இந்த சித்தர்கள், மகான்கள், யோகிகள், மெய்ஞானிகள், ஞானத்தை உணர்ந்தவர்கள், ஞானத்தை அடைஞ்சவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு 1000 அர்த்தம் ஒளிஞ்சிருக்கும். அது மோனாலிசா ஓவியம் மாதிரி பார்க்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி அது காட்சி கொடுக்கும். அது அவ்வளோ அர்த்தங்கள் அதில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். நம்ம வந்து மேம்புள் மேயக்கூடாது, மேலாப்பில் பார்க்கக்கூடாது, டீப்பாக உள்ளே போய் பார்க்கணும் என்ன இருக்குன்னு. அந்த பக்குவத்துக்கு, அந்த ஞானத்துக்கு போகிறதுக்கு நமக்கு சில ப்ராக்டிஸ்லாம் இருக்குது. அந்த பக்குவத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது, அதுக்கு இறைவனோட அனுகிரகமும் வேணும். அது அது எப்படி என்ன இதுன்றதை அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த பேஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. எதை நினைக்கிறாயோ அதாகவே ஆவாயின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ புரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் எதை பற்றிய சிந்தனையில் அதிகமாக இருக்கின்றீர்களோ உங்கள் மனம் அதை சார்ந்து மட்டும்தான் செயல்பட்டு கொண்டே இருக்கும். முதல்ல இந்த மனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. மனசுக்குன்னு தனியாக குணம் கிடையாது, மனசுக்குன்னு தனியாக குவாலிட்டி கிடையாது, மனசுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி கிடையாது, மனசுக்குன்னு தனியாக தனிப்பட்ட விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆன்மா என்பது பரம்பொருளினுடைய அம்சம். பரம்பொருளே தான், சாட்சாத் பரம்பொருள் தான் அது, இறைவன் தான் அது. இறைவன்கிட்ட பேர் ஒளியிலிருந்து வந்த ஒரு சிறு ஒளி. அந்த சிறு ஒளியிலிருந்து, ஆனால் சிறு பேருக்கு தான் சிறு ஒளி, ஆனால் அது என்னென்ன வேலையை பண்ணுமோ, பரம்பொருள் என்னென்ன ஆற்றல் இருக்கோ அந்த மொத்த ஆற்றல் இதுக்கும் இருக்குது. அப்போது அந்த ஆன்மாவிலிருந்து பிரிந்து வந்தது இந்த மனம். அப்போ ஆன்மாவுக்கு என்ன பவர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் மனதிற்கு அபாரமான ஆற்றல் உண்டு, அபாரமான சக்தி இருக்குது. அதனால தான் மனோசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த மனசுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குது. அப்போது இந்த மனசை வந்து எந்த இடத்துல சுத்த விட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இதை புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போ ஒரு ட்ரோன் ஒன்று விடுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ட்ரோனை நான் இந்த இடத்துல சுற்ற விடுறேன் அப்படின்னா, பறக்கக்கூடிய ட்ரோன் அது, ஃபோட்டோவை கேப்சர் பண்ணக்கூடிய ட்ரோன் வச்சுப்போம். இந்த இடத்துல அந்த ட்ரோனோட வேலையே என்ன அப்படின்னா, ட்ரோனுக்குன்னு தனியாக அறிவு கிடையாது, செயல்படாது. அது எப்படி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரே வேலை தான் அதுக்கு. அதுக்கு என்ன வேலை? இங்கே அப்படியே பறந்தால் போகிற இடத்துல தான் படார் 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 படார்னு ஃபோட்டோ எடுக்கணும், சேவ் பண்ணி சேவ் பண்ணி சர்வருக்கு அனுப்பணும். ஃபோட்டோ எடுக்கணும், சேவ் பண்ணி சர்வருக்கு அனுப்பணும். ஃபோட்டோ எடுக்கணும், சேவ் பண்ணி சர்வருக்கு அனுப்பணும். அதோட வேலை அவ்வளோதான். அதே போல் தான் மனமும். இதோட வேலை என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு கெடுதல் நினைக்கும், தீங்கு நினைக்கும், மோசமானது அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் உங்களுக்கு தெளிவு கிடச்சினா அதில் மாஸ்டர் ஆகிடுவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் ஒரு திருடன் வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒரு திருடனாக இருக்கும் பட்சத்தில், ஏன் உங்களை சொல்கிறேன், நான் இணையவே எடுத்துக்கிறேன், நான் ஒரு திருடன் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு திருடனாக இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு திருடனாக இருக்கும்போது என்னுடைய சிந்தனையும் செயலும் எப்பையும் எப்படி இருக்கும், எப்படி ஒரு வீட்டில் இறங்கலாம், எப்படி ஓட்டை பிரிக்கலாம், அங்கே வந்து அலாரம் இருந்தால் என்ன பண்ணுறது, அலாரம் இல்லைனா என்ன பண்ணுறது, ஆளுங்க இருந்தாங்கன்னா அங்கே எப்படி மயக்கம் வந்து போடுறது, அடுத்து போலீஸ்காரன் வந்தானா அந்த இடத்துல மிளகா பொடியை போடணுமா, என்ன பண்ணோம், ஏது பண்ணோம். ஏன்னா என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் திருட்டை பற்றியே இருக்குது. அப்போ என் மனம் வந்து இந்த திருட்டை சார்ந்தே இயங்கி கொண்டிருக்கும். அப்போ மனசு கெட்டது கிடையாது. மனசோட வேலை என்ன, எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுது, அவ்வளோதாங்க மனசோட வேலை. ஆனால் இந்த மனம் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களையே அறியாமல் உங்கள் கான்சியஸ் லெவலை தாண்டி உங்களை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் மனசோட பிடியில் மாட்டிப்பீங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் மனம் உங்களுக்கு மோசக்காரன், ஆனால் மனமே குருவாக மாறும். அப்போ அது எப்போது? பக்குவப்பட்ட மனமும் ஒடுங்கிய மனமும் கொஞ்சம் கொஞ்சமாக குருவாக மாறும். ஆனால் அந்த நிலைக்கு போகிறது கொஞ்சம் லேட்டாகும். முதல்ல பேசிக்கை புரிஞ்சுக்கோங்க. இந்த மனம் என்பது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தகுந்த டேட்டாவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இசையில் வந்து நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன், இசையை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ அந்த இசையை பற்றின விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் இருக்குது. இசைனா என்ன, எந்த எத்தனை கட்டையில் போடணும், மியூசிக்னால் என்ன, மியூசிக்கோட டீப்பாக என்ன இருக்குது, மியூசிக்கோட சமாச்சாரம் என்ன, மியூசிக் இளையராஜானா யார், ஜஸ்டின் பீபர் யார், அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணாங்க, அவங்க எதனால் புகழ் பெற்றிருக்கா, இந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட மொத்த ஞானமும் உங்களுக்கு வந்துடும். அப்போ என்ன, உங்களுடைய எண்ணம் இசையிலே இருக்கும்போது இப்போ உங்களுக்கு இசையில் புலமை வந்துடுது, ஞானம் வந்துடுது.
இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறைவனை பற்றின விஷயத்தில் நீங்கள் திரும்பிட்டீங்கன்னு வைங்க, ஆனால் இறைவனை பற்றின விஷயம் வந்து வெளியில் மனத்தை சுட்டுவதில்லை. 99.9% மக்களுக்கு இந்த உலகத்தில் மனம் வெளியிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க ஞானிகளும் குருமார்களும் சித்தர்களும் வெளிமுகமாக ஓடக்கூடிய மனதை உள்முகமாக திருப்பு அப்படின்றாங்க. ஏன் உள்முகமாக திருப்பணும்? உள்முகமாக திருப்பினீங்கன்னா மட்டும்தான் மொத்தத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், சகலத்தையும் புரிஞ்சுக்க முடியும், மொத்த ஆற்றலும் அற்புதங்களும் மாபெரும் விஷயம் ரகசியம்லாம் உள்ளதாக இருக்குது. அப்போ நீங்கள் வெளியிலேயே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுடுகாடு தான் எண்டில் உங்களுக்கு, நோ டவுட்ஸ். உள்ளே திருப்பிட்டிங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வு, பிறவியில்லா பெருவாழ்வு, அதெல்லாம் வர்ணிக்கவே முடியாத அந்த வார்த்தைகளை, பரவசம்தான் பேரானந்தம் தான். அப்போ இந்த மனதை வெளியில் சுற்றிட்டு இருக்கிறத திருப்பி உள்ளே வேறு ஒரு சமாச்சாரம் இருக்குது, உள்ளே பார்க்க ஆரம்பி அப்படின்னு நீங்கள் உள்ளே திருப்பிட்டீங்க அப்படின்னா வெளியில் போயிட்டு இருக்கக்கூடிய மனம் கட்டுப்பட்டு உள்ளேயே தேட ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். அப்போ உள்ளேயே ஓடும்போது உள்ளே என்ன இருக்குது? கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, தமணி இருக்குது, சிறைகள் இருக்குது, இதயம் இருக்குது, கல்லீரல் இருக்குது, நுரையீரல் இருக்குது, இத்தனை இருக்குது. இதை தாண்டி உள்ள என்ன இருக்குது? இன்னும் டீப்பாக உள்ளே போக ஆரம்பிக்கும். இது சும்மா கிடையாது, போக போக போயிட்டே இருப்பாங்க. இன்னும் அடுத்து உள்ள என்ன, அடுத்து உள்ள என்ன, வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் மூலத்தை பிடித்து விடும்போது. அதனால தான் உள்முகமாக இந்த மனதை திருப்ப வேண்டும். இந்த மனதை உள்முகமாக திருப்பிட்டிங்கன்னா சகலமும் புரிஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா சகலமும் இந்த உள்முகமாக திருப்பி டெட் எண்டில் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, அதையும் கடந்து போக 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 லாஸ்ட்டு ஒன்று இருக்குது, அதற்கும் அப்பால் போ, அதற்கும் அப்பால் போம்பாங்க. அந்த பேஸ் மெட்டீரியலில் தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பேஸ் மெட்டீரியல் என்னன்ற புரிதல் வந்துருச்சுன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தை பற்றின புரிதலும் வந்துடும். இதனால தாங்க சொல்கிறாங்க, எதை நினைக்கிறாயோ நீ அதாகவே ஆகிவிடுகிறாயின்னு சொல்கிறதுக்கு உண்டான டீப்பான ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம் இதுதான். யோசிச்சு பாருங்க, இதில் இருக்கக்கூடிய மொத்த ரகசியமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ற மாதிரி அனுபவிங்க, நீங்களும் அனுபவிங்க. அனுபவிக்கிறக்காக தாங்க பிறந்திருக்கோம், அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி? எல்லாரும் அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷம் ஒன்று தான் நம்ம எல்லாத்தினுடைய எல்லாரோடைய ஒரே நோக்கம், பரவசமாக இருக்கணும். அந்த பரவசம் என்ன, பேரின்பம் என்னன்றதை அனுபவிங்க. அனுபவிச்சிங்கன்னா மட்டும்தான் தெரியும், வேறு என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. பல ரகசியங்களை ஓப்பனாக உடச்சி பேச முடியாது, ஏன்னா அது பேசக்கூடாது. அதனால் மனதை உள்முகமாக திருப்புங்கள், எதை நினைக்கிறார்களோ அதாகவே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அவ்வளோதான் கான்செப்ட்.